வணக்கம். ஹேமாவின் நலபாகத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி தேங்காய் இல்லாத கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கருவேப்பிலை சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. கடலை பருப்பு 3 ஸ்பூன், சீரகம் கொஞ்சம், 1 டீஸ்பூன் அளவு போதும். 3 வெள்ளைப்பூண்டு, தேவையான அளவு வரமிளகாய், தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, கூடவே ஒரு சின்ன உருண்டை புளி எடுத்து இதோட வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பை போட்டு இது கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே சீரகம் வெள்ளை பூண்டும் போட்டு இது கூடவே வறுத்து எடுத்துடலாம். இது கூடவே வரமிளகாய் போட்டுக்கலாம். வரமிளகாய் போட்டோன்னா ஒரு தடவை அப்படியே வணக்கிட்டு உடனே எடுத்துடலாம். அடுத்தது இப்படி கருவேப்பிலையை போட்டு நல்லா வணக்கணும். இந்த கருவேப்பிலையின் பயன்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. அவ்வளோ மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள். இது வந்து உடம்பில் இருக்க கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது, ஹார்ட் டிசீஸ் வராமல் பாதுகாக்குது. இளம் வயதில் வர்ற நரை முடிகளுக்கெல்லாம் இந்த கருவேப்பிலையை நம்ம உடம்புக்கு யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா, சாப்பாட்டில் இந்த மாதிரி சட்னியெல்லாம் அரைச்சி சாப்பிட்டுட்டே வந்தோம்னா அதெல்லாம் போயிடும். இதை குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5 கருவேப்பிலை இலைகளை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி டெய்லியும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லது. இதில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இந்த சாப்பாட்டிலேருந்து கருவேப்பிலையை ஒதுக்கி வைக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்டு பழக்குங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மிக்சி எடுத்து மிக்சியில் நம்ம வணக்கி வச்சுருந்த எல்லா பொருளும் நல்லா ஆறிடுச்சு. ஆறினோன்னே மிக்சி ஜாரில் போட்டு வச்சு அது கூடவே உப்பும் போட்டுக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிடணும் துவையல் மாதிரி அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பருப்புருன்னு, அதாவது கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடணும் அப்படின்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பற்ற வச்சு ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கு. இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பில கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்குறாங்க, அதை போட்டுடலாம். இப்போ லேசாக பெருங்காயம் தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உடலுக்கு ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய ஒரு சட்னி ரெடி ஆயிருச்சு. அடுத்தது வேறொரு ரெசிபியோட ஹேமாவின் நலபாகத்தில் சந்திப்போம். நன்றி.